பாலாடையும் ஃபுல்லாக ஒரு கப்பில் எடுத்து போட்டு வச்சுருந்து அதை எடுத்து டெய்லியும் அதில் உரம் ஊற்றி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரீசர் உள்ள மறுபடியும் அதை எடுத்து போட்டு வெண்ணெய் எடுக்கிறது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். மிக்சி உள்ளே போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைக்கணும். மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டினோடனே வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மேலே மிதக்குது பாருங்கள் வெண்ணெய். வெறும் 7 தான் எடுத்து போட்டு வச்சுருந்தேன். இவங்க பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் வருது பாருங்கள். இது ஃபுல்லாக வெண்ணெய் தான். டெய்லி நம்ம பாலை காய்ச்சும் போது அந்த ஏட்டை எடுத்து மஞ்சள் ஏட்டை எடுத்து எடுத்து போட்டு உர ஊற்றி வச்சுருந்தா அது நல்லா வெண்ணெயாக மாற்றிக்கலாம். நம்ம சுத்தமான வெண்ணெய் ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ்ல ஒரு வாணலை போட்டு எடுத்து வச்ச வெண்ணெய் போட்டு நெய்யா உரிக்க வேண்டியதுதான். இதுல ஒரு 4 உப்பு போட்டுக்கணும். நிறைய போடக்கூடாது, கொஞ்சமா உப்பு. சுத்தமான நெய் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இறக்கும் போது ஒரு 10 முருங்கை இலையை போட்டு நல்லா படப்படன்னு பொறிட்டோன்னு இறக்கணும். இறக்கி வடிகட்டி யூஸ் பண்ணால் சுத்தமான நெய், சுவையான நெய் கிடைக்கும். நாம் நெய் கொஞ்சம் காய்ச்சிக்கிட்டு வெண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க. காய்ச்சாம வேற ஏதாவது செய்யும்போது அதில் போட்டு செஞ்சுக்கலாம்.